எங்கள் புருஷோ தமிழ் புகழ் பாடுங்களே வருடாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதன புகழ் பாடுங்களே உள்ளார் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோ தமிழ் புகழ் பாடுங்களே வருடாடும் கங்கை Thank you.
Thank you.
ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய் கண்ணைமை போல காக்கின்ற தம்மை உன்னை பழிவதற்கு உண்டேனே பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமான் தந்தை சிவபெருமானை வணங்கினால் எல்லாரும் நல்லா இருந்திருக்கா? ஆமா. அப்புறம் முகத்துல ஒரு சோர்வு.
பிருந்தாவனத்துக்கு வருகின்றே பெருமாளும் இடம் கேட்கின்றேன். இவரை பத்தி பாடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்களாம் அந்த தெய்வத்தை வணங்குறதுனால நான் என் குலதெய்வ முருகப்பெருமானத்தை பூமியில பிறந்து எப்ப கீழே விழுந்தேனோ அப்பவே அவர் பேரை சொல்லிக்கிட்டே பிறந்து பூமியில விழுந்த பிள்ளைன்னு எங்க அப்பா சொன்னார். இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குமா? முருகப்பெருமான் இந்த பிரிவில பெண்ணா படைச்சு அவருடைய பேரை சொல்ற பெருமையை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நினைக்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவருக்காக பிறந்து அவருக்காக விழுந்து எப்ப வருவாரு வருவாரு வழிமையில விழி வச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு எப்பேற்பட்டவரு அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கணுங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருக்கேன். இனிமே நான் தேடி போற மாதிரி இல்ல. என்னைய தான் அவர் தேடி வரணும். ஏமா அப்படி சொல்ற பொம்பளை பிள்ளை நீ தேடி போனா குறைஞ்சு போயிருவியா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல இருக்கலாம். இதுக்கு காரணம் இருக்கு. பெண்ணா பிறக்கும் பொழுதே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடு நாலு குணம் சீதனமா இறைவன் கொடுத்திருக்காரு. இந்த நான்கு வகையான குணத்தையும் எங்கெங்க எப்பப்ப சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும்னா நம்ம எதையுமே தேடி போக வேண்டியதுல இறைவனோட அருளாலையும் பெத்த தாய் தகப்பனுடைய வளர்ப்பாலையும் நன்மைகள் எல்லாம் நம்மள தேடி வரும். ஒருவேளை பயன்படுத்த தெரியாம இந்த நாலு குணத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வராது, கெட்ட விஷயம் பூரா நம்மள தேடி வருமா. எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா பொப்ப அப்படின்னு நடந்துகிட்டீங்கன்னா என்னோட அனுபவம் என் வாழ்க்கையில உள்ளதை உனக்கு சொல்றேன், ஏன்னா நீ பொம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடிக்கடி அம்மா சொல்லும் போதுதான்
ஐவகை நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாளை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் எங்கப்பா நம்பிராஜன் தாய் நங்கை மோகினி உடனே பரவாயில்ல அன்னைக்கு ஏழு பேர் இருக்காங்க ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்டா அப்படி பண்ணது கிடைக்கிய தம்பிலா இப்படி தூங்க கூடாதுங்க ஏதாவது விரிச்சு அதுக்கு தலையணை வச்சு அப்படி தூங்கணும் அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும் கல்லு குத்துமா இல்லையா இல்லாட்டி என்ன செய்யணும்னா வீட்டுல போய் நிம்மதியா பாய் விரிச்சு அதுக்குதான் சொல்றேன் பள்ளிக்கூடம் இருக்குல்ல காலையிலக்கு இருக்குது படிக்க போகணும்ல பள்ளிக்கூடம் இருக்கு அரையாண்டு பரிச்சை வர போகுது இல்ல காவலண்டா நம்ம வாத்தி முலாண்டு பரிச்சை கேட்டு என்ன சொல்லிருப்பீங்க முலாண்டு பரிச்சை நான் சொல்லியிருந்தேன் என்னடா பண்ணிருப்பேங்கிறேன் ஒரு மாசம் லீவ் வரப்போதான் நீங்க எப்படி சொல்லுவீங்க எனக்கு தெரியுமா அதனாலதான் சொல்றேன் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க போய் தூக்க முடிக்க கூடாது ரொம்ப சிரமம் வீட்டுல போய் தூங்கி இருந்தீங்க கள்ள பள்ளிக்கூடம் போனோம் முருகப்பெருமானா பார்த்து மரம் மனமிறங்கி வேட்டைக்கு போன இடத்துல பள்ளிக்கூடிகளுக்கு இடையில குழந்தையா இருந்த என்ன அப்பாவுக்கு கொடுத்து வள்ளின்னு பேர் வச்சு இவ்வளவு பெரிய பிள்ளைய வளர்த்துக்கிட்டு வர்றாங்க தாய் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை அப்படிங்கிற பொன்மொழிக்கிறங்க அப்பேற்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் கொஞ்சுகின்றி எடுத்த குண்டு மல்லி தரமா மந்த மாறு முந்தன் மேனியில் பூத்திருக்க தெரியாது இல்லையா சொல்லி தெரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன்
கொடுமையை கருதவர் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தழித்தவர் தொல்லை இழந்தான்
அன்பில் வணங்கிய அண்ணன் அவருக்கு இசைக்குள் சார்பாக நன்றி 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 ها 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 مون ريل ஓட்டுவாங்க சொன்னா மூ ريل ஓட்டுவாங்க ஆமா இந்த மாதிரி நாங்க காட்டு ها 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 ها
போயிட்டாங்க எல்லாம் உள்ள பால் வடிதான் உட்கார்ந்து